வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் பிரைட். நான் உங்கள் ஏகேஎஸ். நாம் இந்த வீடியோவில் எஸ்பியூவில் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சார் டூ ஹவர்ஸ் லைவ் நடத்துகிறாங்க. அந்த லைவ் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நம்ம எஸ்பியூ டிவிஎம் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் சார் சொன்னாங்கன்றது. அன்றைக்கி லைவ் அட்டன் பண்ணாதவங்க அந்த யூடியூப் சேனல் பார்த்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த யார் யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் எஸ்பியூவில் கண்டினியூ பண்ணுறவங்க மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஜூன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிரும். ஸோ எல்லாருக்குமே அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ண கட்டின அமௌண்ட்டெல்லாம் ரிட்டர்ன் பண்ணி ஜீரோ பேலன்ஸில் தான் அவங்க திரும்பி எஸ்பியு வரப்போகுது. சார் சோஷியல் மீடியாவில் எப்படி போஸ்ட் போடுறது, ட்விட்டரில் எப்படி போஸ்ட் போடுறது, ஷேர்ஷாட்டில் எப்படி போஸ்ட் போடுறது, ஒரு வீடியோ எப்படி அப்லோட் போடுறது, இந்த மாதிரி சோஷியல் மீடியா நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் வளர்த்துக்க சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் எப்படியும் போஸ்ட் போடுற ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் சோஷியல் மீடியாவோட ஐடியெல்லாம் வாங்கியிருக்காங்க. எப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டது நல்லது. ஓகேவா? ஸோ உங்கள் டவுன்லைனருக்கு கைட் பண்ணுங்கள். போய் நிறைய யூடியூப் சேனல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எப்படி போர்ஸ் போகிறதெல்லாம் நிறைய சேனல் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்து அவங்க கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகிக்க சொல்லுங்கள். பாஸ்வேர்டு சேஞ்சஸ் பண்ண முடியாதவங்க பாஸ்வேர்டு சேஞ்சஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சார் என்னுடைய நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா என்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 மினிட் பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் டவுன்லைனுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.